இன்னைக்கு நம்ம புரோட்டா செய்ய போறோம். புரோட்டா வித்து நல்லி எலும்பு கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிலோ மைதா எடுத்துங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார், ப்ளெயின் ஃப்ளார் எடுத்துங்க. ரெண்டு முட்டை, முட்டை பிடிக்காதவங்க முட்டைக்கு பதிலாக பால் ஊற்றிங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிங்க. பிசைஞ்சிங்க, பிசைஞ்சி ஒரு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டாகிடும், பரோட்டா ஈஸியாக செய்யலாம். அப்போ எண்ணெய் விட்டுங்க. நல்லா ரெண்டு கையில் நல்லா பிசைஞ்சி விடுங்க மாவை. இந்த அளவுக்கு தான் மாவு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உப்பி வரும். இந்த பதம் தான். இது என்ன பண்ண போகிறோம், ஒரு 1 hour ஊற வைக்க போகிறோம். இது மேலே எண்ணெய் விட்டுங்க. 1 hour வெளியே ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறதுனால ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுங்க. ஆயில் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு கிலோ நல்லி வாங்கியிருக்கேன். இதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கிலோ அளவுக்கு மட்டனும் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லி மட்டன் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வேக விட போகிறோம். இது ஒரு 30 minutes ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ 2 kilo நல்லி எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. இதை வந்து 4 spoon அளவுக்கு சில்லி பவுடர், 2 spoon அளவுக்கு கொரியண்டர் லீஃப், 100 gram இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பேஸ்ட், இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுமாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. 1 spoon டர்மரிக் பவுடர் சேர்த்துங்க. கூடவே காடமன் ஒரு 5, காடமன் கிளாவ் ஒரு 4, ஒரு ஸ்டார் நட்ஸ் 1, ஒரு சின்னமேன் ஒரு 2 பட்டை எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஒரு டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ 2 ஆட் பண்ணிங்க. இது வேகிறதுக்கு, மட்டன் வேகிறதுக்கு, இந்த நல்லி வேகிறதுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு தண்ணி விட்டுப்போம். அந்த தண்ணியிலே வேகட்டும். இது ஒரு 30 minutes 45 minutes ஆகும். வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் செய்ய போகிறேன், ஏன்னா பரோட்டாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுக்கலாம். டைட் கிரேவி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் கொக்காது பாருங்க. ஒரு கரெக்டு பற்றி விட்டுட்டு கீழே இதெல்லாம் மேலே ஆகிக்கிட்டு, மேலே இதெல்லாம் கீழே ஆகிக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த தண்ணியே போதுமான அளவுக்கு போதும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அடுப்பை ஸ்லோவாக கூப்பிட்றேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 hour மட்டன் குக் ஆகிடும். 1/2 hour ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற வச்சு அந்த எண்ணெய்லாம் வந்து அடியில் போய் தங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக எடுத்து, எனக்கு விசில தெரியாது, என்ன பண்ண போகிறேன், சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நம்ம ஊட்டிப்போம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊறிடணும் பாருங்க மாவு எந்த அளவுக்கு எலாஸ்ட் ஆகுதுன்னு. லைட்டாக எண்ணெய் வச்சுங்க. பயப்படே தேவையில்ல. அது பாருங்க, வச்சு ஈத்திங்கனாலே அது பண்ண அடியெல்லாம் ஸ்வெட்டி இருக்கும். அவ்வளோதான் பாருங்க.
round shape or no, 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 இந்த உருட்டி இருக்கு இல்லையா இந்த பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னா மெல்லிசாயிடும் பாருங்க ட்ரான்ஸ்பரண்டா தெரியுது பாருங்க அடியில சோ அடியில இருக்க டைல்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க இப்போ என்ன பண்ணுங்க அவ்வளவுதான் லைட்டா எண்ணெய் விட்டுங்க இந்த ஒரு கார்னர்ல இருந்து எடுத்து The men in the water shooting, the Marie Surtig, Surti day, the tail on the Ulla, I threw trim. All of that, on the way put in a now 15 minutes in the Marie, but you urn on the upper on the layer cutting number. I am going to go to the house. 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 I am அவ்வளவு சாஃப்ட்டா வந்திரு பாருங்க இந்த மாதிரி வேகணும் மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன் நீங்க வீட்ல இருந்துச்சுனா வீட்ல ஜீரகம் பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனுக்கு அரைச்சு ஆட் பண்ணீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணீங்க கேப்பர போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணீங்க வந்து ஒரு அரமோகாய் தான் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் ரெண்டு தவா வச்சிட்டேன் ரெண்டு அடுப்பும் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணனும் ரெண்டு தவாலயும் குக்க பண்ண போறோம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பரோட்டாவை எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுங்க இங்கர்ல பரோட்டாவை இந்த மாதிரி சுத்தி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க Spread பண்ணி விடுங்க இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் எண்ணெய் வச்சிங்க லைட்டா இந்த மாதிரி சுத்தி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த நாலு வரலால தான் செய்யணும் ஒரு வரலனா ரெண்டு கையில இப்படி செய்யலாம் இது மாதிரி ரெண்டு கையில இப்படி செய்யலாம் பண்ணோம் கம்ப்ளீட்டா ஸ்லோ फ्लेம்ல தான் குக்க பண்ணோம் ஏனா இது கொஞ்சம் உள்ள மைதா எல்லாம் வேகணும் திருப்பி விடுங்க லைட்டா லைட்டா மேல சுத்தி எண்ணெய் விடுங்க Low flame light golden brown ला वेग नो अदर इन्हें slow वेग होएगी high flame ला बंदे चुना सीकर बंदा मारी रखों उल्ला ला बंदे वेग आम है अबे माव अबे रखों वेग आम है साप रह गयी नाला रख गए इधे में तल्ला संजी पर गा नाला साप टाऊ रखों अंद नंबर इंडिया स्टाइल नंबर तमिलनाडु स्टाइल बंदे इधर अंद नूल नूला वरों लिया अंद அந்த மெத்தட் வந்து இல்ல கண்டிப்பா வரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு அதனால கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுக்கிறேன் இது உங்களுடைய பிரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி குக்க பண்ணீங்க உப்பு கம்மியா இருக்கு லைட்டா உப்பு ஆட் பண்ணலாம் நான் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஸ்லோ फ्लेம்ல கொதி வர வரைக்கும் கொதிட்டோம்
ஆக்சுவலாக குக் ஆகிடுச்சு. இது அந்த ஒரு கொதி வந்தோடனே இறக்கி விடணும். இப்போ போட்ட மசாலாலாம் குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். இது 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நல்லி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் பரோட்டாவுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுருக்கேன். நார்மலாக ரைஸ்க்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரையாகவே செஞ்சுக்கலாம். இன்னும் இன்னும் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். எந்த எதுவுமே லூஸ் விட்டாலே மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துங்க, கறி லீஃப் இந்தமாரி ஸ்மாஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போதே போடுங்க. கறி நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும், ஒரு நைஸ் அரோமா. அந்த கறி அரோமா, கறி லீஃபோட ஃப்ரெக்னன்ஸ் வந்து கிரேவிக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது வந்து கரோட்டா பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. இது பாருங்கள் நூல் நூலாக தெரியுதா, பாருங்கள் நூல் நூலாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். நல்லியும் ரெடி ஆகி சூப்பராக இருக்காரு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட் அருமையாக இருக்குது. சேம காம்பினேஷனில் பரோட்டா வித் நல்லி. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 7000 வியூவர்ஸ் கிடச்சிட்டாங்க. இது குட் ரிசல்ட் தான். வித்தின் 2 மந்த்ஸ் support, thank you very much.